அணிகொடுக்கும் கொடிகளை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் அவர் சுத்தம் செய்வாராம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கின்ற எங்களை எங்களுடைய அருமை ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்களின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்படுங்கப்பா, எங்களோடு பேசுங்க. இதிலே ஞானம் உண்டு ஆண்டவரே, இதிலே ஆண்டவரே ராஜா உமை அறிந்து கொள்ளும் ரகசியங்கள் உண்டப்பா, இதையெல்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதா, ஆமென், ஆமென், ஆமென். கடவுளுடைய மனிதர்கள், கடவுளுடைய அன்பில் அதிகமாய் இருப்பவர்கள், கடவுளுக்கு பிரியமாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், எல்லாம் வந்து மிகுந்த அவங்களுக்கு வந்து உற்சாகம் தரக்கூடியதாய் இருக்கும் அவருடைய வேலைகள். நாம வந்து தாவீதுடைய அரசாட்சியை நம் பார்க்கும்போது அவன் எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்து தேவ ஆவியானவரை, அதாவது முற்காட்பங்கு என்று கூட சொல்லலாம், தேவ ஆவியானவரை மகிழ்ச்சி படுத்தக்கூடியதாயிருந்தது. நம்ம ஒரு முடிவு, முக்கியமான முடிவு நமக்கு முன்பாக வருகிறது. அதுல நாம் எந்த மாதிரியான பதிலை நாம் கொடுக்க போகிறோம் என்பதுதான் நாம் யார் என்று இந்த உலகத்திற்கு நம்மை குறித்து உணர்த்த போகிறது. இங்கேயோ நான் கேட்டது ஞாபகத்திற்கு வருகிறது, கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட போவதில்லையாம், எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார்கள் ஒரு வரும்போது அந்த சூழ்நிலைக்கு எப்படி அவர்கள் எதிர்மறை விளைவுகளை அவர்கள் சந்திக்க போகிறார்கள் என்றுதான் வந்து அவங்க எந்த அளவிற்கு ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். நாம் வந்து இந்த மாதிரியான இது இன்னைக்கு நம்ம காணப்போகிறது, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளும் காரியங்கள், அன்றாடம் இந்த காரியங்களிலே நாம் பிசகி விடுகிறோம், வழுவி நடக்கிறோம். அதனால இதை நான் கருத்தாய் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய வெளிச்சத்திலே சில முடிவுகள் எடுப்பது எப்படி, தேவ வெளிச்சத்தில் இல்லாமல் முடிவுகள் எடுப்பது எப்படி, அது நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று ராஜாக்கள் 12 அதிகாரம் 1-14 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசியுங்கள். ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடி போய் எயித்திலே குடியிருந்த நேபோத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எயித்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி,
உம்முடைய தகப்பன் என்மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு உரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்பொழுதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீ அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். மூன்றாம் நாள் என்னிடத்திலிருந்து வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே எரோபெயாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரெகோபெயாம் இடத்தில் வந்தார்கள். ராஜா முதியோத்தரக் சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனைபடியே அவர்களோட பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்குள்ளே கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குபாரனாகிய எரோபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. நன்றி. தேவ மனிதர்கள் ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டு மனிதர்களை ஆளுகை செய்வதை நம்ம பார்க்கிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையில அப்படி பார்த்தோம், சாமுவேலுடைய வாழ்க்கையில அப்படி பார்த்தோம், தாவீதுடைய வாழ்க்கையில கூட அப்படி பார்த்தோம். தேவ ஜனங்களை ஆளுவதற்கு தேவனுடைய ஆலோசனை வழிநடத்துதல் தேவைப்படுகிறது. சாலமோன் வந்து இவங்க அப்பா ரெகோபெயாமுடைய அப்பா, அவன் ஆண்டவரிடத்துல திரளான இந்த ஜனங்களுக்கு நீதி செய்யும்படியான ஞானமுள்ள இதயம் எனக்கு வேண்டும் என்று கேட்டான். ஏன் என்று ஏன்னா ஜனங்களுக்கு நீதி செய்வது அவ்வளவு சுலபமாய் இருப்பதில்லை. அதுல எவ்வளவோ அரசியல் காரியங்கள் இருக்கிறது, அவர்களையும் காத்து கொள்ள வேண்டும், எதிரிகள் உருவாகாத மாதிரி காத்து கொள்ள வேண்டும், அதே சமயத்துல ஜனங்களுக்கும் நன்மை பயக்கிறவையாய் அது இருக்கணும், அந்த மாதிரி முடிவுகள் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கடினமான அரச பதவியிலே அமர்ந்திருக்கும் மனிதர்களுக்கு தேவனுடைய ஆலோசனை தேவைப்படுகிறது. வேதத்துல ஒரு வசனம் வருகிறது, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். ஞானம் சொல்லுகிறது, ஞானம் வந்து தேவனுடைய வடிவாக இருக்கிறார், ஞானத்தின் வடிவாக இருக்கிறார். ஞானம் மனிதர்களுக்கு தேவனாலே கொடுக்கப்படுகிறது. எதனால் கொடுக்கப்படுகிறது, எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஆளுகை செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது. சாலமோனுடைய மகனுக்கு அதிகாரம் வந்துவிட்டது, ஆனால் அந்த அதிகாரத்தின் மேல வருகிற பொறுப்பு அவனுக்கு வந்ததா இல்லை. அவனுடைய முடிவினாலே தேசம் இரண்டாய் பிளந்தது என்று பார்க்கிறோம், அவன் செய்த ஒரு தவறினால. அப்போ அந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கும்படியாய் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் எந்த அளவிற்கு தேவனை அவன் சார்ந்திருக்க வேண்டும்? தேவனை சார்ந்திருந்த மனிதர்கள் எல்லாம் பாருங்க, மோசே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தான். என்ன பேசிக் கொண்டிருந்தான்? அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வரப்போகிற நன்மையான காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருந்தாரா? இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வரப்போற உயர்வுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாரா? இல்லை. அவர் தன்னுடைய ஜனங்களுடைய ஆளுகையை பற்றி, அவர்களை எப்படி வழிநடத்துவது என்பதை பற்றி அவனிடத்திலே அத்தனை நாட்கள் பேசிக் கொண்டிருந்தார். தேவனுடைய விசேஷித்த ஞானம் அவனுடைய இதயத்தில் வந்து கொண்டு இருக்கிறதுனால அவனுடைய முகத்தின் பொலிவு
மனிதர்களுக்கு அதை ஏற்கக்கூடியாத அளவிற்கு இருந்ததாம். தேவனோடு அந்த சமூகத்திலே அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் அவனிலே நிறைந்திருப்பதினாலே, தேவனுடைய ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கப்பட்டதினாலே அவனுடைய முகம் தகித்ததாம். மற்றவர்கள் காணக்கூடாதபடிக்கு அது பிரகாசம் நிறைந்திருந்ததான். அதுக்கு என்ன அர்த்தம்? மனிதர்கள் நிறைய ஜனங்களுடைய வெகு ஜனம் என்று சொல்வார்கள். வெகு ஜனத்தின் நன்மையை தேடுபவர்களுக்கு தேவனுடைய விசேஷித்த பிரசன்னம் கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் வந்து பெருவாரியான தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஐக்கியம், மிஷினரிகள் ஒர்க்கு, இந்திய மிஷினரிகளுடைய ஒர்க்கு, இல்லை ஆப்பிரிக்க மினிஸ்டர்ஸ் உடைய ஒர்க், இந்த மாதிரியான ஒரு பெரிவாரியான ஜனங்களுடைய நன்மைகளை யோசித்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு தேவ பிரசன்னம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், திராட்சை செடியிலே இருக்கும் கொடிகள் கனி கொடுக்கும் கொடிகளை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் அவர் சுத்தம் செய்வாராம். கனிகள் கொடுக்காதவைகள் என்ன செய்யும்? கனிகள் கொடுக்காதவைகள் நெருப்பிலே போடப்படும், வெட்டப்பட்டு நெருப்பிலே போடப்படும். அப்படின்னா யாரு பெருவாரியான ஜனங்களுடைய நன்மைகளை தேடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வழிநடத்துதலும் தேவனுடைய ஆலோசனையும் அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. அது ஒரு இன்பமான அனுபவம். ரெகோபமுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அவனுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் மாடல் இல்ல. அவன் வளர்ந்து வந்த நாட்களிலே சாலமோன் ஒரு அற்புதமான விசுவாசியாய் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினான். ஆனால் பயங்கரமான சுயநலமியாகவும் விக்கிரக வழிபாட்டுக்காரனாகவும் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான். அவனுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது, முடிவு நன்றாக இல்லை. இந்த முடிவு நாட்கள் தான் சாலமோனுடைய மகனுக்கு அவனுடைய இதயத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று பதிந்து விட்டது. சாலமோனுக்கு தாவீது விட்டு சென்ற அந்த அற்புதமான தேவ அன்பின் அடையாளங்கள் சாலமோன் ரெகோபாமுக்கு விட்டு செல்லவில்லை. எதை வந்து மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மாதிரி தான் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்துவார்கள். பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். அவங்க வந்து எப்படியெல்லாம் பிஹேவ் பண்றாங்க அதையே நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுக்கு அதிகாரம் வரும்போது, அவர்களுக்கு வாய்ப்புகள் வரும்போது, தன்னுடைய தாயினிடத்திலும் தந்தையினிடத்திலும் என்ன கற்றுக்கொண்டார்களோ அதை அவருடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரெகோபெயாம் தன்னுடைய தந்தையினிடத்துல என்ன கற்றுக்கொண்டான்? தன்னுடைய தந்தையினிடத்தில் அவன் கற்றுக்கொண்டது அப்ரஷன். தேவன் வந்து நிறைய ஞானத்தை வாக்கு கொடுக்கிறார் சாலமோனுக்கு. ஞானத்தை மட்டுமல்ல செல்வத்தையும் கொடுக்கிறார். ஆனால் தேவன் கொடுத்ததெல்லாம் அவனுக்கு போதுமானதா இல்லை. அநேக பெண்களை அவன் திருமணம் செய்கிறான். ஆனால் நிறைய செல்வம் அவனுக்கு அதுக்கு தேவைப்படுகிறது போல இருக்கிறது. அதனால ஜனங்களுக்கு அதிகமாய் வரிபலுவை செலுத்துகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். நுகத்தை செலுத்தினான். ஜனங்கள் வந்து அவனுடைய அரசாட்சியிலே, அது ஒரு பொற்காலமாய் இருந்தாலும் சரி, அவனுடைய அரசாட்சியிலே நிறைய ஜனங்கள் சந்தோஷமாய் இருந்தது மாதிரி தெரியவில்லை.
அதனாலதான் போய் கெஞ்சி கேட்கிறார்கள். அவர்களுக்கு வந்து வேறு ராஜ்யத்தை தான் பிரித்து கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. அவர்கள் சாலமோனுடைய மகனுடைய இதயத்தில இரக்கம் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். புதிதாய் வந்திருக்கிறார் ராஜா, நன்மை செய்யற எண்ணம் இவருக்கு இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவ ஆவியானவருடைய ஆலோசனை இல்லாமல் மாம்சத்திலே இந்த எண்ணங்களின் முடிவுகளை ரெகோபெயாம் எடுப்பதினாலே அழிவுக்கு தன்னை நடத்தி கொண்டு போகிறான், பிளவுக்கு தன்னை நடத்தி கொண்டு போகிறான், பிரிவினைக்கு தன்னை நடத்தி கொண்டு போகிறான். இதனால இவன் செய்த முடிவு, இந்த இவன் செய்த அந்த முட்டாள்தனத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களும் அழிந்து விடுகிறார்கள், இவனும் அழிந்து விடுகிறான், யூதாவும் பாதிக்கப்படுகிறது. அதனால ஒரு முடிவு, மூணு நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னது கரெக்ட் தான். மூணு நாள்ல நீ என்ன செய்தாய்? வேதத்துல வந்து அப்படியெல்லாம் அவன் செய்திருந்தால் தெளிவாய் போட்டிருக்கும். அவங்க அப்பாவுடைய அட்வைசர்ஸ கேட்கிறான், தன்னுடைய வயது தோழர்களை கேட்கிறான், ஆண்டவரை கேட்கிறானா? அப்ப ஆண்டவர் கேட்டிருந்தா அவன் வந்து உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பாவுடைய அட்வைசர்ஸ் வந்து அவங்களுடைய பேச்சை கேளுன்னு சொல்லியிருப்பாரு. தாவீதுக்கு எவ்வளவாய் அவர் ஆலோசனை சொல்லுகிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கேட்டால் நிச்சயமாய் சொல்லி இருப்பார். கேட்பதற்கு அரகன்ஸ் வந்து விடுகிறது. அநேக நேரங்களிலே நம்ம ஜெபிக்காம இருப்பதற்கு காரணம் தேவ பிரசன்னத்தை நம்முடைய இதயம் நாடுவதில்லை. மனிதர்களிடத்துல பேசியே எல்லாவற்றையும் சரி பண்ணிடலான்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரை எண்ணாமல் போகிறோம். ரெகபேயாம் ஆண்டவரை எண்ணாமல் போனான். அதனாலதான் அவ்வளவு ரூடாகவும் அவ்வளவு அரகண்டாகவும் அவனுடைய பதில் இருக்கிறது. அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, இந்த வார்த்தைகளை யார் இவனுடைய நண்பர்களுடைய வாயிலே போட்டது? எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் பாரு. சில பேர் பேசும் போது நம்ம கேட்கும் பார்த்தா அந்த வார்த்தைகள் வந்து அன்இமேஜினரியா இருக்கும். இப்படியெல்லாம் மனிதர்களால் பேச முடியுமா? இப்பெல்லாம் இப்படியெல்லாம் வந்து ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ள முடியுமா? இப்படியெல்லாம் இழிவாய் நினைக்க முடியுமா என்று வியந்து நிற்கும்படியா இருக்கும். கிட்டத்தட்ட ரெகபெயாமுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கு. எங்க அப்பா செஞ்சார், நான் இன்னும் செய்வேன். ராஜான்னா டெபினிஷன் என்ன? ரொம்ப அற்புதமா இருக்குது. நீர் சேவகம் செய்தால், நீர் இவர்களுக்கு இதை செய்தால், அவர்கள் உங்களுக்கு சேவகம் செய்வார். அதுதான் தமிழிலே அற்புதமான ஒரு வார்த்தை. காவலன் என்று சொல்வார்கள் ராஜாவை. காத்து கொண்டு நிற்பவன், சுப்பிரமணிய பாரதி கூட இப்படிதான் சொல்வார், வாயிற் காத்து நிற்போன் வீட்டை வைத்தாடுதல் போல். வாயிற் காவலனுக்கு இருக்கிற பதவிதான் ராஜாவுக்கு கூட. அந்த வீட்டை காத்து நிற்கிறானே ஒழிய அந்த வீடு அவனதுன்னு சொல்ல முடியாது. இஸ்ரவேல் ராஜ்யம் ரெகேமையாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ரெகேபேயம் அதனுடைய காவலன், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவுகளை யார் உண்மையான ராஜாவோ அவரிடத்துல போய் கேட்டு அவர் சொல்கிறபடி செய்திருந்தால் என்றால் இந்த மாதிரி பயங்கரமான முடிவுகள் அவனுக்கும் வந்திருக்காது, இந்த ராஜ்யங்களுக்கும் வந்திருக்காது. இந்த சீக்வன்ஸ நம்முடைய வாழ்க்கையில கூட முக்கியமான முடிவுகளை நாம் எடுக்கும் போது ஆண்டவரிடத்திலே ஜெபித்து எடுக்கிறோமா? அவருடைய பாதத்திலே வைத்து எடுக்கிறோமா? அவர் வார்த்தையினாலே, வேதத்தினாலே, மற்ற விசுவாசிகளின் மூலமாய் நமக்கு பேசுகிறதுனாலே எப்படியோ எப்படியோ தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு செவிசாய்த்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லை, நம்முடைய இதயம் எதிலே சந்தோஷமாயிருக்கிறதோ அந்த சந்தோஷத்தை நாடி போய்க் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம்.
எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கிறது. அந்த முடிவுகளுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த பதில் தேவ பிரியமாயிருக்கிறதா, மனுஷ பிரியமாயிருக்கிறதா, தன்னலமிக்க இருக்கிறதா, பிறர் நலத்தை காணும்படியா இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். தேவ பிரியமாகவும் பிறர் நலனை முன்வைத்து எடுக்கும் யோசனைகள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறது. அது நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. சுயநலத்தோடு மற்ற பெருவாரியான ஜனங்களுக்கு பாதகம் அளிக்கும்படியா நாம் எடுக்கும் முடிவுகள் ஆண்டவருக்கு பிளீசிங்கா இருக்காது. ஆண்டவருக்கு பிளீசிங்கா இல்லாத முடிவுகளை நாம் எடுக்கும் போது நம்முடைய சமூகத்திலிருந்து அவருடைய சமூகம் விலக்கப்படுகிறது. அப்போ நமக்கு மனசாந்தி அமைதி இழந்து போய் விடுகிறோம். அதனாலதான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டு இருப்பீர்கள், எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டே இல்லை, இந்த முடிவை எடுத்த பிறகு எனக்கு சமாதானமே இல்லைன்னு சொல்லிக்க நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஏன்? சரியான முடிவுகளை நாம் எடுக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நாம வந்து நம்முடைய முடிவு சில சமயம் நம் எடுத்த முடிவு சரிதானா என்று நமக்கு வந்து கேள்விகள் வரும்போது ஆண்டவர் வந்து அவர் நமக்கு ஆலோசனை சொல்லி அதை நாம் செய்திருந்தோம் என்றால் அந்த மாதிரி தத்தளிப்பு இதயத்தில் இருந்தால் கூட அவர் நம்முடைய இதயத்தை சமாதானப்படுத்துவார். அந்த மாதிரி நான் கவனித்திருக்கிறேன். அதே சமயத்திலே ரொம்பவும் சுயநலம் மிகுந்ததாகவும் பிறர் நலனை அழித்து விட்டு தன்னையே முன்னிறுத்தி மனிதர்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களுக்கு மிகுந்த சமாதான குறைவை கொண்டு வருகிறது. ஏன்? தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு விலகி போகிறது. ரெகபெயாம் அவனுடைய வார்த்தைகள் தன்னலம் மிக்கதாகவும் பிறர் நலத்தை அழிக்கக்கூடியதாகவும் இருந்தது. அதனால வந்து அவனுடைய ராஜ்ய பாரம் ஜொலிக்கவில்லை, தாவீது மாதிரி ஜொலிக்கல. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சாட்சியாகவும் மற்றெல்லோரும் வியக்கும் வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டுமென்றால் அவரிடத்தில் விசாரிக்க கற்றுக்கொள்வோம். அவரிடத்திலையும் விசாரிக்கணும், நிறைய அனுபவம் உள்ள மனிதர்களிடத்திலையும் விசாரிக்கணும். ஒன்றை ஒன்று உரசி பார்த்து ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய இதயத்தில் எந்த முடிவை எடுக்கலாம் என்று நமக்கு நிச்சயமாய் காட்டுவார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே இருக்காது, அவரை நம்புகிற ஒருவன் மீதும் குற்றம் சுமராது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபையினாலே அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து நாம் அவருக்காக எடுக்கும் முடிவுகள் ஒரு காலம் நம்மை குற்றவாளிகளாய் நிறுத்தாது. ரெகபெயாம் தவறான முடிவுகள் எடுத்தான், நாடு இரண்டு துண்டாய் நின்றது. அவனை வெறுப்பவர்கள் அதிகமாய் மாறிவிட்டார்கள். உனக்கு சேவகம் செய்வோம் என்று சொல்லி வந்த மனிதர்களை விரோதிகளாய் மாற்றி அனுப்பக்கூடிய கலை ரெகபெயாமுக்கு வருகிறது. பாருங்க, சில பேருக்கு அந்த மாதிரி ரொம்ப அதிகமாய் தனக்கு விரோதமான ஆட்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். ரெகபெயாம் இப்பதான் ராஜாவானான், அதற்குள்ளாகவே ஒரு பெரிய நாட்டையே தனக்கு விரோதமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான முடிவுகள், பிறர் நலன் காக்கும் முடிவுகள், ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை சரட்டும். இதை கேட்பவர்கள், கேட்க போகிறவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரை, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்லும் முடிவுகளை எடுக்கும்படியான கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே,
இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஜெயராஜா, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எத்தனையோ முடிவுகளை நாங்கள் எடுக்கிறோம் சுவாமி. எல்லா முடிவுகளும் உமக்கு பிரியமாயிருக்கட்டும். எங்களுடைய சுயநலமோ இல்லை வேறு ஏதாவது தவறான நோக்கங்களோ எங்களுக்குள் வந்து அந்த முடிவுகளை நாங்கள் மாற்றி போடாதபடிக்கு கர்த்தரிடத்தில் கேட்டதை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்தல்லும். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைந்து இருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களுடைய முடிவுகளிலே, எங்களுடைய ஆட்டிடியூட்லே, எங்களுடைய ரியாக்ஷன்லே, எல்லாவற்றிலும் நீர் நிறைந்து இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தாவே உம்மை உயர்த்தி கூறிடவே, உம்மில் தழிக்கொண்டு மகிழ்ந்திடவே, எம்மை உயர்த்தியும் திரும்பவுமே. கர்த்தாவே
பிதாவே உம்மை உயர்த்தி கூறிடவே உம்மில் தடி கூர்ந்து மகிழ்ந்திடவே எம்மை உயர்த்தியும் திரும்ப கத்தாவே